மிகாமட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்கள் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக்கொண்டிருக்கும் எமது கல்வியின் முதல்வர் மற்றும் எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்க தலைவராக இருக்கும் பிர்பகான் சார் அவர்களே, எனது ஆசானும் எமது பழைய மாணவர் சங்க முன்னாள் பெரு தலைவரும் எமது பாடசாலையின் பழைய மாணவருமாகிய சபுதுல் நகீன் சார் அவர்களே, எமது பாடசாலையின் பிரதி அதிபர் எம்பிஏ ராஜி சார் அவர்களே, மற்றும் என்னுடன் தோளோடு தோல் என்று உழைக்கும் எனது பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் விழித்தவனாக, அத்தோடு எமது ரமலான் போட்டி நிகழ்ச்சிக்கு தங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் என்று பல மாணவர்கள் வந்து போட்டியிட்டாலும் கூட எவ்வகையான நடுநிலை தவறாக எமக்கு நடுநிலைமையோடு அனைத்தையும் புள்ளிகள் வழங்கி எவ்வித எதிர்பார்ப்புமின்றி எம்மோடு ரமலான் காலத்தில் ரமலான் கஷ்டத்தோடு எம்முடன் நின்ற எங்களுடைய ரமலான் மாத போட்டி நிகழ்ச்சிகளின் நடுவர்கள் குலாம் அவர்களையும் விழித்தவனாக, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பேச்சு நன்றியாக இருப்பினும் சில விடயங்களை இச்சந்தர்ப்பத்தில் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்று எமது இறுதி நிகழ்வை நடாத்துவதில் பல சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளோம். நான் நினைக்கின்றேன் நம் அனைவருடைய துவா, அதிலும் முக்கியமாக எங்களுடைய பிரதி அதிபர்கள் பிரதிநிதியாக எம்பிஏ ராஜ் சார் அவர்கள் நேற்று விடத்தில் கவிதைகளையும் கொடி அலங்காரத்திலேயும் தாலி ஆசிரியர்கள் அவருடைய சிப்பாய் மாணவர் படையணியை கொண்டு மிக துல்லியமாக கொடிகளை நாட்டியிருந்தார். அவருக்கு இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நான் அதை வந்து பார்க்கும் பொழுது மிகவும் வியர்வையான இடமாக காட்சி அளித்தது. அப்பொழுது நான் கூறினேன், கடும் வெப்பியாக இருக்கிறது, நாம் சில மின்விசிறிகளை வாடகை கெடுக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று அது தேவைப்படாமல் எல்லாம் அல்லாஹ் மிகுந்த காற்றோட்டத்துடன் இவ்விழாவினை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு வழிகளுக்குள்தான். அந்த வகையில் எல்லாம் அல்லாஹுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி நிகழ்ச்சி சென்றவரிடம் ஆரம்பிக்கும் பொழுது எமக்கு பலவித அறிவுரைகளை எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் நஜீன் சார் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அவர் அப்பொழுதே பல போட்டிகளை அடுத்தவர்கள் நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். சென்றவரிடம் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, எங்களது போட்டிகளுக்கு போட்டிகள் ஆரம்பிக்கும் தினத்தில் வருகை தந்து பிரதம அதிதியாக வருகை தந்து பேச்சு கொடுத்து எமக்கு பல அறிவுரைகளை வழங்கியிருந்தார். அவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் நாம் அப்போ சென்றவரிடமே அவரை பிரதம அதிதியாக அழைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். இருந்தாலும் அவரின் வேண்டுகோளுக்கு எழுந்த அறிவுறுத்தலுக்கு அமைய சென்றவரிடம் வேறு ஒரு அல்ஃபாஃபில் அவர்களை நாம் பிரதம அதிதியாக
சபை மாணவர் சங்க நடவடிக்கைகளில் அதிகமான பங்கு தற்பொழுதும் எமது வலயக் கல்வி படிப்பாளர் அவர்களிடமிருந்தே வருகின்றது என்றால் அது மிகையாகும். அதேபோல் எமக்கு உறுதுணையாக இருக்கும் எமது முதல்வர் கிருபான் அவர்களையும் அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். எமது போட்டிக்கு கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் போட்டியாளர்களாக கலந்து கொண்டிருந்தார்கள். அதிலும் அதிகமான பெண் மாணவிகள் போட்டியாளர்களாக கலந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5/3 பங்கு பெண் மாணவிகளும் 2/5 பங்கு ஆண் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். எமது சமூகத்தில் ஆண் பெண் நடுநிலைமை அங்கு காணப்படலையோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே வருதமுனை சமூகம் ஆகிய நாம் ஆண் மாணவர்களையும் பல்வேறு வழிகளில் ஊக்கப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு நம் நிற்கின்றது. அறிவு சுடர் போட்டியை பார்த்தாலும் 5 பெண் மாணவிகளும் 3 ஆண் மாணவர்கள் இருந்தார்கள். அதேபோல் 35 மேற்பட்ட போட்டிகளிலும் அதிகமான பெண்களும் மிக குறைந்த ஆண்களும் இருந்தார்கள். எனவே நடுநிலைமையை நாம் பரிசீலிக்க வேண்டும் என்று வருதமுனை சமூகம் இவ்விடத்தில் விட்டிருக்கின்றீர்கள், மூலவர் விட்டிருக்கின்றீர்கள், ஆசிரியர்கள் விட்டிருந்தீர்கள். எனவே அனைவரிடமும் நான் இதை முன்வைக்கிறேன். அது மட்டுமல்ல, வருதமுனை மகன் என்ற வகையில் சில விடயங்களை நான் இச்சந்தர்ப்பத்தில் கூறலாம் என்று உதாரணத்துக்கு சொல்ல போனால், எமது திருநாட்டில் இலங்கையில் அண்மைய காலங்களில் அதிகமான வைத்தியத்துறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறென்றால் நான் இதை எமது வலைக்கல்வி பணிப்பாளர் கதைத்தேன். கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியத்துறைக்கு மனிதமுனையிலிருந்து தேர்வாக வேண்டும். கல்முனை வலயத்தில் சாதனையாக 35 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் எமது மாணவர்கள் இன்னும் அதிகமாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு எமது மருதமுனை சமூகம் சிறந்த முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய கட்டாய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். எம்மால் பழையமான சங்கத்தினால் இவ்வாறான போட்டிகள் நடத்தப்பட முடியும் என்றால் அனைத்து பாடசாலையில் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒத்துழைப்பு தருகின்றார்கள் என்றால் ஏனைய பாடசாலையில் உள்ள பழைய மாணவர் சங்கங்கள் ஒன்றிணைந்து பல கருத்தரங்களை எமது மருதமுனை மாணவர்களுக்கு நடத்தப்பட வேண்டும். அது கருத்தரங்கள் மட்டுமல்ல, பல்வேறு செயல்திட்டங்களாகவும் இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் மருதமுனை வரலாற்றில் ஒரு சகோதர பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளரை தனது அழைப்புகளில் அச்சிட்ட முதலாவது எதுவாக தன் எமது பாடசாலைகளுக்கிடையே ஆரோக்கியமான போட்டிகள் அனைத்து பாடசாலை மாணவர்களும் தங்களுக்குரிய கல்வியை கற்று போட்டியிட்டு பல வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, கலைத்துறைகளில் விற்பனர்களாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் எடுக்க வேண்டும். இங்கு அல்மார் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க ட்ரெஷரர் வீட்டிருக்கின்றார்கள். இச்சந்தர்ப்பத்தில் அவரிடம் நான் இதை ஒரு வேண்டுகோளாக அறிவிக்கின்றேன். காப்போத்த சாதாரண தரம் முதல் உயர்தரம் வரை பல்வேறு செயற்திட்டங்களில் மருதமுனை என்ற வகையில் எமது அனைத்து பழைய மாணவர் சங்கம் SGEC என்பன வலயக் கல்வி பணிப்பாளர் அவர்களின் ஆசியுடன் அறிவித்தல்களுக்கு அமைய முன்னெடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களாகும். நான் நன்றி கூட வந்து சில விடயங்களை தொட்டிச் செல்லலாம் என்று நினைத்து பல விடயங்களை பேசிவிட்டேன் நினைக்கின்றேன். இவ்வைபவத்தில்
ஆரம்பம் முதல் இறுதி வரை வீட்டிற்கும் அனைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். எமது பழைய மாணவர் சங்கத்தின் உபபொருளாக பயாசார்கள் வரும்போது காதுக்குள் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் எமது ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் தேவையினை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்கள். வைபவர் இன்று மழை பெய்திருந்தால் நடைபெற்றிருக்கார். எனவே நமக்கு தேவையான ஆராதனை கூடத்தை மிகவும் துரிதகதியில் பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை செய்யுமாறு இச்சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அத்துடன் எமது விழாவிற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய எமது பாடசாலையின் கல்வி சாரா ஊழியர்கள் அம்சான் மற்றும் மனாஃப் அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். எமது விழாவை இன்னும் கோலாகலமாக்கிய ஹசீதா மற்றும் கவிதை போன்றவற்றை ஒழுங்கமைத்த பாடசாலை ஆசிரியர்களான தாரிக் ஆசிரியர், மஞ்சுமில் ஆசிரியர், பகுதி டீச்சர் உட்பட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏற்கனவே பள்ளிக்கல்வி பணிப்பாளர்கள் கூறியது போன்று இவ்விழாவினை தொகுக்க வேண்டியது, தொகுப்பு வழங்குவதன் மூலமே விழாவை மேலும் சிறப்பாக முடியும் என்ற வகையில் டிஎம் நியூஸ் பணிப்பாளர் எமது பழைய மாணவர் ஏலம் சினாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாளை அல்லது நாளை அன்று எமது புகைப்படங்கள் அனைத்தும் முகப்புத்தகத்தில் பதிவைக்கப்படும். அதற்கு அழகிய புகைப்படங்கள் எடுத்தரும் கிக்மி நிறுவனத்தாருக்கும் அதன் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது ஆசிரியர் ஒலி ஒளி வழங்கிய சொல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மிக முக்கியமாக எமது விழாக்கு பண உதவி வழங்கிய பேர் கூற விரும்பும் விரும்பாத அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் இதைவிட பெரிய பல போட்டிகளை நடாத்த நாம் தீர்மானித்துள்ளோம், எண்ணியுள்ளோம். அதற்கு இன்னும் பல பண உதவி தேவைப்படுகிறது என்று எனது நெருங்கிய நண்பர்களை பல பேர் கூற விரும்பாத பண உதவி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் ஏனைய பாடசாலை அதிபர்கள், அதே போல் இச்சந்தர்ப்பத்தில் அவர்கள் பல வந்திருந்தார்கள், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு அதற்கு பொறுப்பாக இருந்து அவர்களுடைய மாணவர்களை வழிநடாத்திய அனைத்து பொறுப்பாசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். முக்கியமாக சம்ஸ்மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் மாணவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.